நாடு முழுவதும் கொரோனா வேகமாக பரவி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை எச்சரிக்கை. இரண்டாம் அலையை கட்டுப்படுத்துவதில் மக்களின் பங்கு முக்கியம் என அறிவுறுத்தல். தமிழகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது குறித்து தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் ஆலோசனை. சுகாதாரத்துறை செயலாளர் வருவாய் நிர்வாக ஆணையர் டிஜிபி பங்கேற்பு. தடுப்பூசி போடும் நடைமுறையில் உள்ள சிரமங்களை குறைக்க பொதுமக்கள் வேண்டுகோள். மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் தடுப்பூசி போடவும் வலியுறுத்தல். தடுப்பூசி செலுத்துவதில் அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளி இந்தியா முதலிடம். தினமும் 30 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு தடுப்பூசி. அரியர் தேர்வுகளை ரத்து செய்து தமிழக அரசு பிறப்பித்த உத்தரவு தொடர்பான வழக்கு. தேர்வை நடத்துவது குறித்து பரிசீலிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தென் தமிழகம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி நாளை ஆலோசனை. இந்தியர்கள் அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ளும் வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். கொரோனா பரவலை தடுக்க மகாராஷ்டிரா, டெல்லி, குஜராத்தை தொடர்ந்து பஞ்சாப் மாநிலமும் இரவு நேர பொது முடக்கத்தை அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் இருந்து வருபவர்களுக்கு கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் கட்டாயம் இல்லை என பெங்களூரு மாநகராட்சி அறிவித்துள்ளது. ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர் என்ற பெருமையை முகேஷ் அம்பானி மீண்டும் பெற்றுள்ளார். கர்நாடகாவில் அரசு போக்குவரத்து ஊழியர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர். இந்த ஆண்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சி சீனாவை விட அதிகமாக இருக்கும் என அமெரிக்க சர்வதேச நிதியம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை இல்லாததால் புதிய அரசை அமைக்க பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு 28 நாள் கெடு வழங்கப்பட்டுள்ளது. இரண்டாயிரத்து 2019 இலங்கை ஈஸ்டர் தாக்குதல் சம்பவத்தில் இந்தியாவின் உதவியை நாடுவோம் என்று இலங்கை அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இந்தியாவில் ஒரு நாள் கொரோனா தொற்று 115,736 அதிகரித்துள்ளது. கடந்த மாதம் 6ஆம் தேதி 18,327 இருந்த ஒரு நாள் பாதிப்பு ஒரே மாதத்தில் 115,000 அதிகரித்துள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 55,469 பேர் ஒரே நாளில் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 630 பேர் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளனர். கடந்த ஆண்டை விட கொரோனா தொற்று வேகமாக பரவி வருவதாக தெரிவித்துள்ள மத்திய சுகாதாரத்துறை தொற்றை கட்டுப்படுத்துவதில் அடுத்த 4 வாரங்கள் முக்கியமானவை என்று எச்சரித்துள்ளது. கொரோனா பரவல் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நிதி ஆயோக் அமைப்பின் உறுப்பினர் வி கே பால் கொரோனா பரவலின் தீவிரம் அதிகரித்துள்ளதாக கூறினார். சில மாநிலங்களில் கொரோனா பரவல் மற்ற மாநிலங்களை விட அதிகமாக இருந்தாலும் நாடு முழுவதுமே தொற்று அதிகரித்து வருவதை காண முடிவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த இரண்டாம் அலையை தடுப்பதில் மக்களின் பங்களிப்பு முக்கியமானது என்றும் அவர் தெரிவித்தார். அடுத்த 4 வாரங்களில் ஒட்டுமொத்த நாடும் ஒன்றிணைந்து
கொரோனா தொற்றுக்கு எதிராக போராட வேண்டியிருக்கும் என தெரிவித்த அவர் கோவிட் தடுப்பு நடைமுறைகளை முறையாக பின்பற்றாததே பாதிப்பு அதிகரிக்க காரணம் என்று தெரிவித்தார். கொரோனா தடுப்பூசிகளை விரைந்து செலுத்துவதில் அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளி இந்தியா முதலிடம் பிடித்துள்ளது. இந்தியாவில் சராசரியாக தினந்தோறும் 30,93,861 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்படுவதாகவும் இதன் மூலம் அமெரிக்காவை இந்தியா பின்னுக்கு தள்ளியுள்ளதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இன்று காலை 7 மணியுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 33,00,000 தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள சுகாதாரத்துறை இந்தியாவில் இதுவரை 8,70,00,000 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன எனவும் கூறியுள்ளது. தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு 4,000 நெருங்கியுள்ளது. குறிப்பாக சென்னையில் ஒரே நாளில் 1,459 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கைப்படி கடந்த 24 மணி நேரத்தில் 3,972 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் மொத்த எண்ணிக்கை 911,110 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 1,824 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதனையடுத்து இதுவரை தொற்று பாதிப்பிலிருந்து மீண்டவர்களின் எண்ணிக்கை 870,546 உயர்ந்துள்ளது. ஒரே நாளில் 17 பேர் கொரோனாவால் உயிரிழந்த நிலையில் மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 12,821 உயர்ந்துள்ளது. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து தலைமை செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், டிஜிபி திரிபாதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழகத்தில் கொரோனா கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்தவும் பொது இடங்களில் மக்களின் நடமாட்டத்தை குறைக்க தேவையான நடவடிக்கை மற்றும் அத்தியாவசியமற்ற பணிகளுக்கு தடை விதிப்பது போன்றவை குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி நாளை ஆலோசனை நடத்தவுள்ள நிலையில் தலைமை செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் தலைமையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் 45 வயது நிரம்பியவர்களுக்கு மட்டுமே தடுப்பூசி போடப்படும் என உத்தரவிடப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் 2வது கொரோனா அலை வேகமாக பரவி வரும் நிலையில் அனைவரும் தவறாமல் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டுமென மாநில அரசு வலியுறுத்தி வருகிறது. அதே நேரத்தில் கடந்த வாரம் வரை அனைவருக்கும் தடுப்பூசி போடப்பட்டு வருவதை கடந்த 5ஆம் தேதியிலிருந்து திடீரென நிறுத்தி 45 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் தடுப்பூசி போடப்பட வேண்டுமென உத்தரவிடப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக சென்னை மாநகராட்சிக்கு உள்பட்ட சுகாதார மையங்களில் இந்த கட்டுப்பாடுகள் அமலில் உள்ளதாக சுகாதார அலுவலர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் கோவாக்சின் தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு உள்ளதால் கோவிஷீல்டு தடுப்பூசி மட்டுமே போடப்பட்டு வருகிறது என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. தடுப்பூசி போடுவதில் உள்ள சிரமமான விதிமுறைகளை குறைக்கவும் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி போட மத்திய மாநில அரசுகள் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் விருப்பமுள்ள அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளும் வகையில் தனியார் மருத்துவமனைகளுக்கு அனுமதி வழங்கியும் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கொரோனா நோய் தொற்று மிக வேகமாக பரவி வரும் வேளையில் மருத்துவமனை வளாகங்களில் கூட கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவது தவிர்க்க இயலாத காரணத்தால் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் வரும் 9/4/2021 அன்று முதல் அனைத்து மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சை பிரிவுகளில் முன்பதிவு செய்து தொலை மருத்துவ ஆலோசனைக்கு பின்னரே வெளிப்புற சிகிச்சை சேவைகள் வழங்கப்படும் என்றும் வெளிப்புற சிகிச்சை பெற விரும்புவோர் தொலைபேசி மூலம் முன்பதிவு பெற வேண்டியது கட்டாயம் எனவும் ஜிப்மர் மருத்துவமனையில் அனைத்து அவசர சேவைகள் எப்பொழுதும் போல முன்பதிவு இன்றி தொடரும். இதற்கான தொலைபேசி எண்கள் பற்றிய விவரங்களை www.jipmer.edu.in என்ற ஜிப்மர் இணையதளத்தில் பெறலாம் என ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
கார் உள்ளிட்ட வாகனங்களில் தனியாக பயணிப்போரும் முகக்கவசம் அணிவது கட்டாயம் என டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காரில் தனியாக செல்வோர் முகக்கவசம் அணியாவிட்டாலும் அவர்களுக்கு அபராதம் விதிக்கும் நடைமுறையை டெல்லி காவல்துறை பின்பற்றுகிறது. இதை எதிர்த்து 4 வழக்குகள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டன. இதை விசாரித்த நீதிமன்றம் காரில் ஒருவர் தனியாக சென்றாலும் அவர் பொது இடத்தில் இருக்கிறார் என்றுதான் பொருள் என்றும் அவர்களும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் தீர்ப்பளித்தது. மேலும் தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்கள் கூட முகக்கவசம் அணிவது அவசியம் என நீதிபதிகள் தெரிவித்தனர். அரியர் தேர்வுகளை ரத்து செய்து பிறப்பித்த உத்தரவை ஏற்க இயலாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கல்வியின் புனிதத்தில் சமரசம் செய்து கொள்ளாமல் தேர்வு நடத்துவது குறித்து யுஜிசியுடன் ஆலோசிக்க வேண்டும் என தெரிவித்த உயர்நீதிமன்றம் இது தொடர்பான அறிக்கையை நீதிமன்றத்தில் வரும் 15 தேதி தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது. என் குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய குடும்பம் தான். ஆனால் இப்போ இருக்க நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா எங்களால் விவசாயம் அடுத்து பண்ண முடியுமா இல்லையானே தெரியல. எங்கள் அப்பா காலத்தில் எங்கள் தாத்தா காலத்துலலாம் பண்ணாங்க. இப்போ நாங்களும் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் அவங்க பார்த்த அளவுக்கு லாபத்தை எங்களால் பார்க்க முடியலை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து போட்டிருந்தோம். தக்காளி வந்து 1 கிலோ எங்கள்கிட்டருந்து 2 ரூபாய்க்கு எடுத்தாங்க. இருந்தாலும் நஷ்டம்தான். 1 கிலோ 4 ரூபா 5 ரூபான்னு எடுத்திருந்தால் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல எங்களுக்கு. ஆனால் எங்கள்கிட்டருந்து 2 ரூபான்னு எடுத்து வெளியில் விற்கும் போது 50 ரூபா 60 ரூபான்னு விற்கிறாங்க. நான் வந்து திருவண்ணாமலையில் இருக்கிறேன். நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு இப்போ வேலை இல்லாமல் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். என்ன மாதிரி நிறைய மாணவர்கள் நிறைய மாவட்டத்தில் படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்காமல் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து தொழிற்பேட்டைகள் வந்து எல்லா மாவட்டத்துலேயும் கிடச்சிச்சின்னா வேலைவாய்ப்பு வந்து கிடைக்கும். மக்கள் வந்து எல்லாமே டிராக்டர் நம்பி தான் விவசாயம் நடக்குது. அதனால் வந்து விவசாயம் பாதிக்கிறதுனால என்னான்னு கேட்டிங்கனாக்கா டீசல் உயர்வுனால அதிகமாக வந்து ரேட்டு அதிகமாக கொடுத்தாங்க. அதனால் விவசாயத்துக்கு ரொம்ப கட்டுப்படி ஆகல. அதனால் வந்து மிகவும் வந்து பெட்ரோலியம் டீசல் விலையும் அதிகமாக விளையிறதுனால குறைச்சாக்க மக்களுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும். மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ஜிஎஸ்டி வரி போடுறாங்க. இதனால் விவசாயிகளுக்கு வந்து யூரியா டிஏபி அதாவது விளைபொருள் ஜிஎஸ்டியில் வந்து மாட்டிக்கின்னு தத்தளிக்குது. ஆனால் நாங்கள் விளைபொருள் எதுவுமே நாங்கள் போடுறோம் விற்கிறோம் அது ஜிஎஸ்டி கிடையாது. அது ஒரு பாதிப்பு, இதில் ஒரு பாதிப்பு, ரெண்டு பாதிப்பு ஒவ்வொரு விவசாயம் நாங்கள் அடைகிறோம். அதே போல் டீசலுக்கு பெட்ரோலுக்கு ஜிஎஸ்டி போட்டாலும் நாங்கள் விவசாயிகளுக்கு பெரும் உதவியாக இருக்கும். அதுவும் மத்திய மாநில அரசாங்கம் செய்ய மாட்டாங்க. தமிழக சட்டமன்ற தேர்தலில் 72.78% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. மொத்தமுள்ள 234 தொகுதிகளிலும் 72.78% வாக்குகள் பதிவாகியுள்ளன. கடந்த 2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 74.24% வாக்குகள் பதிவான நிலையில் இம்முறை 1.46 விழுக்காடு குறைந்துள்ளது. தமிழகத்தில் அதிகபட்சமாக பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் 87.33% வாக்குகள் பதிவாகியுள்ளன. அடுத்ததாக குளித்தலையில் 86.15% வாக்குகளும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி போட்டியிடும் எடப்பாடி தொகுதியில் 85.6% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. வீரபாண்டி தொகுதியில் 85.53% ஒட்டன்சத்திரத்தில் 85.09% வாக்குகள் பதிவாகியுள்ளன என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் சென்னை மாவட்டத்தில்தான் மிக குறைந்த அளவு வாக்குகள் பதிவாகியுள்ளன. சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 தொகுதிகளில் மொத்தம் 40,57,360 வாக்காளர்கள் உள்ளனர். அதாவது 59.6% பேரே தங்கள் வாக்குகளை பதிவு செய்துள்ளனர். இதன் மூலம் மாநிலத்திலேயே மிக குறைந்தபட்ச வாக்குகள் பதிவான மாவட்டமாக சென்னை உள்ளது. சென்னையில் உள்ள 16 தொகுதிகளில் அதிகபட்ச வாக்குகள் பதிவான முதல் 5 இடங்களில் வடசென்னையைச் சேர்ந்த தொகுதிகளே இடம்பெற்றுள்ளன. அதிகபட்சமாக ஆர்கே நகர் தொகுதியில் 66.57% வாக்குகள் பதிவாகியுள்ளன. பெரம்பூரில் 62.63%, ராயபுரத்தில் 62.31% வாக்குகள் பதிவாகியுள்ளன. திருவிக்கா நகர் தொகுதியில் 60.61% வாக்குகளும் கொளத்தூர் தொகுதியில் 60.52% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. சென்னை மாவட்டத்திலேயே மிக குறைந்தபட்ச வாக்குகள் பதிவான தொகுதியாக வில்லிவாக்கம் உள்ளது. அங்கு 55.52% வாக்குகளே பதிவாகியுள்ளன.
தமிழகம் முழுவதும் 75 வாக்கு எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளில் உள்ள 88,937 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது. வாக்குப்பதிவுக்கு பின் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் அந்தந்த தொகுதி வேட்பாளர்களின் முகவர்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டன. சென்னையில் 3 வாக்கு எண்ணும் மையங்கள் உட்பட மாநிலம் முழுவதும் 75 வாக்கு எண்ணும் மையங்களில் தொகுதி வாரியாக வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. மையங்களில் ஒவ்வொரு தொகுதிக்கும் தனித்தனி ஸ்ட்ராங் ரூம்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. சீலிடப்பட்ட அந்த அறைகளுக்கு வெளியே துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவ படையினர் பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் ஆயுதப்படை காவலர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணும் மையத்தின் நுழைவு வாயில்களில் காவல்துறையினர் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் சுமார் 500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ள அறைகளிலும் அதற்கு வெளியேயும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வரும் மே 2ஆம் தேதி அனைத்து மையங்களிலும் வாக்குகள் எண்ணப்பட்டு தேர்தல் முடிவுகள் வெளியிடப்படும். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் 81.70% வாக்குகள் பதிவாகியுள்ளன என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் உள்ள 30 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. இதில் 81.70% விழுக்காடு வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அதிகபட்சமாக ஏனாம் சட்டமன்ற தொகுதியில் 91.28% வாக்குகள் பதிவாகியுள்ளன. குறைந்தபட்சமாக ராஜ்பவன் தொகுதியில் 72.68% வாக்குப்பதிவு நடைபெற்றதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி தேர்தலில் பதிவான வாக்குகள் அனைத்தும் வரும் 2ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. தேர்தல் என்பது முடிவல்ல, மக்கள் பணியில் முடிவு என்பதே கிடையாது. என்னை பொறுத்தவரை இந்த தேர்தல் ஒரு புதிய தொடக்கம் என்று மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். தான் போட்டியிடும் கோவை தெற்கு தொகுதி உட்பட தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் மக்கள் நீதி மய்யம் கூட்டணி போட்டியிட்ட நிலையில் கமல்ஹாசன் தனது தேர்தல் அனுபவம் குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தேர்தல் என்பது முடிவல்ல, மக்கள் பணியில் முடிவு என்பதே கிடையாது என்றும், எனது கட்சியினருக்கும் இது புதிய அனுபவம், நிறைய அனுபவங்களை கற்று முன் நகர்ந்திருக்கிறோம் என்று கமல்ஹாசன் கூறியுள்ளார். மக்கள் அன்பை விட மகத்தான பலம் இல்லை என்பது அதில் முதன்மையானது. தமிழகத்தை சீரமைப்போம் என்பது வெறும் தேர்தல் கோஷம் அல்ல, அது ஒரு கூட்டு கனவு என்றும், அதை நோக்கிய பாதையிலும் பயணத்திலும் சிறிதும் விலகல் இல்லை. மண்ணை மொழியை மக்களை காக்க இன்று போல் என்றும் களத்தில் நிற்போம் என்றும் கமல்ஹாசன் அறிக்கையில் கூறியுள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள கும்பக்கரை அருவிக்கும் கொடைக்கானல் வட்டக்கானல் பாம்பாற்று பகுதியில் இருந்து நீர் வருகின்றது. தற்பொழுது கோடைக்காலம் தொடங்கி வெயிலின் தாக்கம் அதிகரித்து உள்ளதால் கோடை வெப்பத்தை தணிக்க காலை முதலே கும்பக்கரை அருவிக்கு சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். தேனி, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் குடும்பம் குடும்பமாக சிறியவர் முதல் பெரியவர் வரை அருவியில் குளித்து கோடை வெப்பத்தை தணித்து மகிழ்ச்சி அடைகின்றனர். காசோலை மோசடி வழக்கில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக சரத்குமார் மனு தாக்கல் செய்த நிலையில் அவருக்கு விதிக்கப்பட்ட 1 ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைத்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காசோலை மோசடி வழக்கு தொடர்பாக சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவரும் நடிகருமான சரத்குமார் மற்றும் அவரது மனைவி ராதிகா சரத்குமார் ஆகியோருக்கு சிறை தண்டனை விதித்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. 7 வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சரத்குமாருக்கு 1 ஆண்டும் 2 வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ராதிகாவுக்கு 1 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் மேல்முறையீடு செய்யும் வரை தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள சிறப்பு நீதிமன்றம் சரத்குமார் சிறை தண்டனையை நிறுத்தி வைத்து உத்தரவிட்டு விசாரணைக்கு ஆஜராகாத ராதிகாவுக்கு பிடி வாரண்ட் பிறப்பித்துள்ளது. தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள ஹைவேவிஸ் மலைப்பகுதி மேகமலை என்றும் அழைக்கப்படுகிறது. காஃபி, மிளகு, தேயிலை விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. விவசாயம் செய்து வரும் கூலி தொழிலாளிகள் ஹைவேஸ் அணை அருகே வசித்து வருகின்றனர். அப்பகுதியில் ஒற்றை காட்டு யானை ஊருக்குள் புகுந்து பொதுமக்களை அச்சுறுத்தி வருகிறது. இதனால் பொதுமக்கள் அச்சம் கொண்டுள்ளனர்.
யானையை வனத்திற்குள் விரட்டி பொதுமக்களின் அச்சம் போக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்று முடிந்தது. இந்நிலையில் கும்பகோணம் பெரிய கடை தெரு பாட்டாச்சாரியார் தெருவில் தனியார் மளிகை கடை ஒன்று அமைந்துள்ளது. பொதுமக்கள் சிலர் அந்த கடையின் பெயர் பொறித்து 2000 ரூபாய் என குறிப்பிடப்பட்டிருந்த டோக்கனை கொண்டு வந்து அரசியல் கட்சியினர் பணத்திற்கு பதிலாக தங்கள் கடையில் இலவசமாக மளிகை பொருட்கள் வாங்குவதற்காக டோக்கன் கொடுத்துள்ளனர் என கூறியுள்ளனர். டோக்கனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த கடை உரிமையாளர் ஷேக் முகமது, நான் யாருக்கும் டோக்கனுக்கு மளிகை பொருட்கள் வழங்குவதாக உத்தரவாதம் அளிக்கவில்லை எனவும் தனக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என கூறியுள்ளார். பின்னர் கடையின் கதவில் வேட்பாளர்கள் கொடுத்த டோக்கனிற்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் பொறுப்பும் ஏற்காது எனவும் கதவில் நோட்டீஸ் சுட்டி சென்று விட்டார். கேமில் வந்து பயம் நான் விளையாண்ட வரைக்கும் நாங்கள் ஒரு 6 பேர் சேர்ந்து விளையாடுவோம். 8 மெயின் வருவாங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்தது இல்லை யாரும் விளையாடி. மொத்தம் 11 நினைக்கிறேன். இல்லைன்னு தெரியாதுங்க, அதை படிச்சு முளைக்கிறீங்க. அந்த பக்கம் 11 பேர், அந்த பக்கம் 11 பேர் வந்துட்டேன். ரொம்பலாச்சு. 7 ஐ திங்க் 9 11 வீடுங்க தெரிஞ்சது கூட தெரியாது. இப்படியும் ஒரு 40-50. மொத்தம் 12 பேர். 7 பிளேயர் மெயின் பிளேயர் விளையாடுவாங்க. 7 பேர் விளையாடுவாங்க ஒரு டீமில். 12 பேர்னு நினைக்கிறேன். ஆ, நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஓவிஎச் நகர், கே நகர் உள்ளிட்ட பகுதிகள் உள்ளது. இந்த பகுதிகளுக்கு கூடலூர் நகராட்சி மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த 3 வாரங்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. ஏற்கனவே நகராட்சி அதிகாரிகளை சந்தித்த ஊர் மக்கள் தண்ணீர் பிரச்சினை குறித்து புகார் செய்துள்ளனர். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதால் ஆத்திரமடைந்த ஊர் மக்கள் கூடலூர் நகராட்சி அலுவலகம் முன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் நகராட்சி அதிகாரிகளுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் குடிநீர் பிரச்சினை சரி செய்யப்படும் என உறுதி அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஊர் மக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். ராமேஸ்வரம் அரிச்சல் முனையிலிருந்து ராமேஸ்வரம் கடற்கரையை நோக்கி பயணிகளுடன் வந்த பேருந்தை உதயா என்ற ஓட்டுநர் இயக்கியுள்ளார். அப்போது அந்த பேருந்து 3 சத்திரம் உள்ள ஆமை குஞ்சு பொறிப்பகம் அருகே வந்து கொண்டிருந்த போது நடத்துனரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து தடுப்பில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் மகாதேவி என்ற மீனவ பெண் பலத்த காயமடைந்தார். இதையடுத்து காயமடைந்த பெண்ணை அருகில் இருந்தவர்கள் ஆட்டோவில் ஏற்றி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். பொதுவாக அரிச்சல் முனையிலிருந்து பேருந்து ராமேஸ்வரம் நோக்கி திரும்பும் போது பேருந்தை ஓட்டுநர் இயக்குவதற்கு பதிலாக நடத்துனர் தான் இயக்கி செல்வார் என கூறப்படுகிறது. இதனால் பலமுறை விபத்து ஏற்படும் அபாயங்கள் உருவாகிறது எனவும் இவ்வாறு மக்கள் உயிருடன் விளையாடி வரும் நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், விபத்து குறித்து போக்குவரத்து துறை உயர் அதிகாரிகள் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என மீனவர்கள் மற்றும் பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் இந்த ஆண்டு ஜனவரி 15 தேதி வரை தொடர்ந்து பெய்த பருவமழையால் வடகரை பகுதியில் உள்ள குளங்கள் அனைத்திலும் நீர் நிரம்பியது. இதனால் குளங்களில் தேக்கி வைக்கப்பட்ட நீர் விவசாய பணிகளுக்கு பயன்படுத்தாமல் இருந்த நிலையில் பெரியகுளம் வடகரை பகுதியில் உள்ள 2000 மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் 2 போக நெல் சாகுபடி செய்வதற்கான முதற்கட்ட பணிகளான வயல்களில் உழவு பணிகளை தொடங்கியுள்ளனர். குளங்களில் நீர் நிரம்பி உள்ளதாலும் கோடை மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாலும் இந்த ஆண்டு 2 போக சாகுபடி நல்ல மகசூல் கிடைக்கும் என நெல் விவசாயிகள் எதிர்பார்ப்பில் உழவு பணிகளை செய்து வருவதாக தெரிவித்தனர்.
தேனி மாவட்டம் கூடலூரில் ஓட்டுக்குளம் கண்மாயில் இறைச்சி கழிவுகளை மாட்டு கழிவுகள் கோழி கழிவுகளை கொட்டுவதால் சீர்கேடு அடைவதாகவும் குளத்தில் கழிவுநீர் கலப்பதால் துர்நாற்றம் வீசுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. இதனை தடுக்க பொதுப்பணித்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கூறி கூடலூரைச் சேர்ந்த விவசாய சங்கத்தினர் மேலாட இன்றி குளத்தில் இறங்கி பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு எதிராகவும் குளத்தை பாதுகாக்க வேண்டும் எனவும் கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததனால் விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கொளத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பாலமலை மலை கிராமத்தில் 33 குக்கிராமங்கள் உள்ளன. இந்த கிராமங்களில் சுமார் 7000 மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த மலை கிராமங்களில் பாலமலையிலிருந்து நகரப்பகுதிக்கு கீழே வருவதற்கு சாலை வசதி இல்லாததால் மலையிலேயே வசித்து வரும் அவர்களுக்கு நகர நாகரீகம் தெரியாமல் வாழ்கின்றனர். இந்த நிலையில் கடந்த 2011 அந்த பகுதியில் மண் சாலை அமைக்கப்பட்டது. அதன் பிறகு மலைவாழ் கிராம மக்களே இந்திரா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 33 கிராமங்களுக்கு இணைப்பு சாலைகளை அமைத்தனர். தற்போது பிக்கப் ஜீப் மூலமாக பாலமலை கிராம மக்கள் தங்களது போக்குவரத்தை மேற்கொண்டு வருகின்றனர். கரடுமுரடான மலைப்பாதையில் ஆபத்து நிறைந்த பயணமாக இருந்த போதிலும் ஒவ்வொரு நாளும் தங்களது உயிரை பணயம் வைத்து பயணித்து வருகின்றனர். ஆபத்தான முறையில் மலை கிராம மக்கள் வாகனத்தின் மேற்கூரையில் அமர்ந்து பயணிப்பதால் விபத்து நிகழ வாய்ப்புள்ளதால் பாலமலை கிராமத்திற்கு சாலை வசதியை முழுமையாக ஏற்படுத்தி மினி பேருந்து போக்குவரத்தை தொடங்க வேண்டும் என்பது மலை கிராமத்தில் வசிக்கும் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. மேட்டூரிலிருந்து காடையாம்பட்டி செல்லும் கூட்டுக் குடிநீர் திட்ட குழாயில் கசிவு ஏற்பட்டுள்ளதால் ஒரு மாதத்திற்கு மேலாக சுத்திகரிக்கப்பட்ட பல கோடி லிட்டர் குடிநீர் வீணாவதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் காவிரி ஆற்றின் கரையோர பகுதியில் மேட்டூர் காடையம்பட்டி கூட்டுக் குடிநீர் திட்ட நீரேற்று நிலையம் அமைந்துள்ளது. இங்கு காவிரி ஆற்றிலிருந்து உறிஞ்சப்படும் தண்ணீர் சுத்திகரிக்கப்பட்டு காடையம்பட்டி தாலுகாவில் வசிக்கும் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது. ஆனால் இந்த திட்டம் அமைக்கப்பட்டு சுமார் 25 கடந்துவிட்டதால் குடிநீர் குழாய்களில் அவ்வப்போது விரிசல் ஏற்பட்டு தண்ணீர் சாலை பகுதிகளில் வீணாகி வருகிறது. இதனால் நாளொன்றுக்கு பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணாவதோடு வாகன ஓட்டிகளும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இது அதிகாரிகளின் அலட்சியத்தை காட்டுகிறது என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தூத்துக்குடியில் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், தமது கட்சி சார்பில் தமிழகத்தில் 60 தொகுதிகளில் போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார். நடைபெற்ற ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற வாக்குப்பதிவில் வாக்காளர்களுக்கு அதிமுக மற்றும் திமுக தரப்பில் 1000 ரூபாய், 500 ரூபாய் என வழங்கியதாக குற்றம் சாட்டினார். ஜனநாயக நெறிமுறைகளுக்கு எதிராக நடந்த இந்த தேர்தலின் வாக்கு எண்ணிக்கையை தேர்தல் ஆணையம் தொடங்கக்கூடாது என்ற அவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 9 அடங்கிய குழுவை அமைத்து தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் பணப்பட்டுவாடா செய்யப்பட்டது குறித்து ஆய்வு செய்த பின்னர் 2 கழிந்த பின்னர் மறு தேர்தல் நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் ஓட்டப்பிடாரத்திலும் கருங்குளம் பகுதியிலும் தூத்துக்குடியிலும் மாப்பிள்ளையிலும் தருவைக்குளத்திலும் கையும் களவுமாக பணம் கொடுக்கக்கூடியவர்களை பிடித்து கொடுத்தால் கூட அவர்களை விட்டுவிட்டு யார் புகார் செய்தாரோ உங்களிடம் நீங்கள் தான் பணம் கொடுக்கிறீர்கள் என்று அதே காவல்துறை திருப்பி அந்த புகார் கொடுத்து சென்றவர்களையே குற்றம் சுமத்திய ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான நிலையை நான் கண்கூட பார்த்தேன். நிச்சயமாக இந்த தமிழகத்தில் நடந்த தேர்தலாக யாரும் அங்கீகரிக்க முடியாது. எனவே இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு நெஞ்சத்தில் எந்த இடத்துலையாவது ஒரு சிறிய மனச்சாட்சி இருந்தால் இந்த வாக்கு எண்ணிக்கை தொடங்கக்கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த கொத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் கோமதி. இவர்களுக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் வாழை மரங்களை ஒற்றை யானை ஒன்று சேதப்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் அங்கு அமைக்கப்பட்டிருந்த முள் வேலிகளையும் உடைத்தெறிந்துள்ளது. மேலும் அருகில் உள்ள பாலூர் பகுதிக்கு சென்ற ஒற்றை யானை செல்வம் என்பவருக்கு சொந்தமான நெற்பயிர்கள் மற்றும் மாமரங்களை உடைத்தெறிந்துள்ளது. உடனடியாக விவசாய சங்கத்தினர் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து ஆம்பூர் வனச்சரக அலுவலர் மூர்த்தி தலைமையிலான வனத்துறையினர்
கொத்தூர் மற்றும் பாலூர் காப்புக்கோட்டை ஒட்டியுள்ள விவசாய நிலங்களில் ரோந்து பணியில் ஈடுபட்டு முகாமிட்டுள்ளனர். உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தனியார் மருத்துவ உபகரணங்கள் விற்பனை நிறுவனத்தார் வாக்களித்தவர்களுக்கு 5 முகக்கவசங்களை இலவசமாக வழங்கினர். வாக்காளர்களுக்கு கை விரலில் உள்ள அடையாள மையை காட்டி 5 முகக்கவசங்களை இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம் என அந்த தனியார் நிறுவனம் தெரிவித்திருந்தது. ஏராளமானோர் தங்கள் கைவிரல் மையை காண்பித்து முகக்கவசங்களை ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். கொரோனா தடுப்பு விழிப்புணர்வாகவும் முகக்கவசங்கள் வழங்கப்பட்டதாக நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையாம்பட்டி தாரமங்கலம் ஆகிய வட்டாரத்தில் உள்ள கிராம ஊராட்சி செயலர்கள் சொந்த கிராமத்தில் பணியாற்றுவதால் விருப்பு வெறுப்புடன் செயல்படுகின்றனர். அதனால் அவர்களை சொந்த கிராமத்தில் பணியமர்த்தக்கூடாது என்று அரசுக்கு மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. எதிர்காலத்தில் இதுபோன்ற புகார்களை தவிர்க்க தமிழக அரசு ஊராட்சி செயலர்களை சொந்த கிராமத்தில் பணியமர்த்தக்கூடாது என்றும் மனித உரிமை ஆணையம் கூறியுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஓமலூர் காடையாம்பட்டி தாரமங்கலம் ஆகிய ஊராட்சி ஒன்றிய கிராமங்களில் சொந்த ஊரில் பணியாற்றும் செயலர்களை இடமாற்றம் செய்யவும் நீண்ட காலமாக ஒரே ஊராட்சியில் பணியாற்றும் நபர்களை வேறு நகராட்சிக்கு இடமாற்றம் செய்யவும் அதிகாரிகள் நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றனர். சென்னையில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 608 ரூபாய் உயர்ந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 76 ரூபாய் அதிகரித்து 4,334 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு சவரன் 608 ரூபாய் அதிகரித்து 34,672 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி 1 கிராம் 1 ரூபாய் 60 காசுகள் உயர்ந்து 70 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்கப்படுகிறது. இன்றைய வர்த்தகத்தின் முடிவில் மும்பை சென்செக்ஸ் 460 புள்ளிகளும் தேசிய சந்தை நிப்டி 135 புள்ளிகளும் உயர்ந்து நிறைவடைந்தன. அந்நிய முதலீடு அதிகரிப்பு, பொருளாதார ஸ்திரத்தன்மை அறிக்கை, ரிசர்வ் வங்கி கடன் கொள்கை ஆகிய காரணிகள் சந்தைக்கு ஊக்கம் கொடுத்தன. வர்த்தகத்தின் நிறைவில் JSW ஸ்டீல்ஸ் ஆகிய நிறுவன பங்குகள் 4% உயர்ந்தும், விப்ரோ, SBI லைஃப், பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ், ICICI வங்கி பங்குகள் தலா 2% உயர்ந்தும் முடிந்தன. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஆறுகாட்டுத்துறையில் மீன்பிடி சீசன் துவங்கியதை அடுத்து மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். 100 மேற்பட்ட பைபர் படகுகளில் மீன்பிடிக்க சென்றனர். இன்று காலையில் மீன்பிடித்துக் கொண்டு கரை திரும்பிய படகுகளில் கானாங்கெழுத்தி, பன்னா போன்ற மீன்கள் கிடைத்தன. கானாங்கெழுத்தி, பன்னா மீன்கள் 1 கிலோ ரூபாய் 250 விற்பனையானது என மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வெப்பநிலை 102 டிகிரியை தாண்டியது. வழக்கமான வெப்பநிலையை காட்டிலும் 5 முதல் 7 டிகிரி வரை வெப்பம் அதிகரித்து காணப்படுவதால் அனல் காற்று வீசுகிறது. இதனால் சாலையில் நடந்து செல்பவர்களும் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களும் தங்களது முகங்களை மூடியவாறு செல்கின்றனர். வெப்பத்தின் காரணமாக சாலையின் அதிகளவு காணல் நீரும் உருவாகியுள்ளது. கோடைக்காலம் துவக்கத்திலேயே 100 டிகிரிக்கு மேல் வெப்பம் அதிகரித்துள்ளதால் கத்திரி வெயில் தொடங்கும் போது இன்னும் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் தாரமங்கலம் ஆகிய பகுதிகளில் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் சட்டமன்ற பொதுத்தேர்தல் காரணமாக 1 மாதமாக பத்திரப்பதிவு மந்தமாக காணப்பட்ட நிலையில் தேர்தல் நிறைவடைந்த பிறகும் தேர்தல் முடிவுகளுக்கு பின்னரே மீண்டும் பத்திரப்பதிவு அதிகரிக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டத்தில் விருதுநகர், அருப்புக்கோட்டை, திருச்சுழி, ஸ்ரீவில்லிபுத்தூர், சாத்தூர், ராஜபாளையம் ஆகிய 7 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள 2,370 வாக்குப்பதிவு மையங்களில் இருந்து 11,108 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு கொண்டுவரப்பட்டன. பின்னர் தொகுதி வாரியாக தனித்தனி அறைகளில் வைக்கப்பட்டு தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மற்றும் தேர்தல் பொது பார்வையாளர் தலைமையில் அனைத்து கட்சிகளின் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகளின் மேற்பார்வையில் பூட்டி சீல் வைக்கப்பட்டன. மேலும் வாக்கு எண்ணிக்கை மையத்தை சுற்றிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டு துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் கோடி நாயக்கனூர், பெரியகுளம், ஆண்டிப்பட்டி, கம்பம் ஆகிய
நான்கு சட்டசபை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் அடங்கிய மின்னணு இயந்திரங்கள் ஸ்ட்ராங் ரூமில் வைத்து சீல் வைக்கப்பட்டன. அங்கு 24 மணி நேரமும் துணை ராணுவத்தினர், உள்ளூர் போலீசார், ஆயுதப்படை போலீசார் ஆகியோரை கொண்டு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் 30 மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் மற்றும் பாராளுமன்ற இடைத்தேர்தலில் மாவட்டம் முழுவதும் 68.80% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இதையடுத்து நாகர்கோவில் கோணம் அரசு பொறியியல் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு 40 துணை ராணுவ வீரர்கள் உட்பட 360 காவல்துறையினரின் 3 அடுக்கு பாதுகாப்புகள் போடப்பட்டுள்ளன. இதனை மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் தொகுதிக்குட்பட்ட திருவாவடுதுறை அரசு உயர்நிலைப் பள்ளியில் 175வது வாக்குச்சாவடியில் மொத்த வாக்குகளை விட 50 வாக்குகள் கூடுதலாக 628 இருந்ததால் கட்சியின் ஏஜென்ட்களை சந்தேகித்த நாம் தமிழர் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். அவற்றை பாதுகாக்கப்பட்ட அறையில் வைக்க முயற்சித்தபோது மீண்டும் எதிர்ப்பு ஏற்பட்டது. வேட்பாளர்களின் ஏஜென்ட்களுடன் பொது பார்வையாளர் பட்டேல் மற்றும் மயிலாடுதுறை ஆட்சியர் லலிதா ஆகியோர் நடத்திய பேச்சுவார்த்தையில் மீண்டும் 175வது வாக்குச்சாவடிக்கு தேர்தல் நடத்த வேண்டும் என்று கோரிக்கை எழுப்பப்பட்டது. இதுகுறித்து தேர்தல் ஆணையத்தின் முடிவுப்படி நடப்பதாக ஏற்றுக்கொண்டு வாக்கு இயந்திரத்தை மையத்திற்குள் வைக்க அனுமதித்தனா்.